அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வெப்சைட்டில் தொழில்முறை பயிற்சிகள் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கிராஃபிக் டிசைன், வெப் டிசைன், வீடியோ எடிட்டிங்னு இருக்கக்கூடிய விஷயங்களை தொழில்முறையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வகுப்புகள் உங்களுக்கு பெரிதும் பயன்படும். இந்த கோர்ஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம், அதை எப்படி படிக்கலான்றதுக்கான வீடியோக்கள் இந்த இடத்துல இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது போகவும் கிளிப்பார்ட்டு, பிஎஸ்டி கலெக்ஷன்ஸு, இன்விடேஷன் கலெக்ஷன்ஸு, வேர்ட்ப்ரெஸ்ஸுடைய சில தீம்ஸும் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து அவைலபிளாக கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எதையும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கடந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கர் டேகை பயன்படுத்தி எப்படி வந்து லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபார்ம்ஸ், இப்போ HTML ஃபார்ம்ஸ் அப்படின்னு வந்து நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா எக்கச்சக்கமான இமேஜஸில் பார்த்துருக்கப்பறான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு HTML ஃபார்ம் இருக்குது, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த்து, அது போக இதில் சில ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸோட வெரைட்டி வெரைட்டியாக வந்து இருக்கும். நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, நிறைய ஃபார்ம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபார்ம் நாம் நிறைய விஷயங்களுக்கு ஃபார்ம் தான் பயன்படுத்துவோம். நாம் ஜிமெயில் யூஸ் பண்ணுறதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இமெயில் ஐடி கொடுக்குறது, அப்புறம் சைன்இன் கொடுக்குறோம், இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். நார்மலாக வந்து ஒரு ஃபார்ம்னா அதில் வந்து பட்டன், ரெண்டு பட்டன் இருக்கும், ஒன்று சப்மிட் இருக்கலாம், இல்லை ரீசெட் இருக்கலாம். ஒன்றுக்கு மேலே சப்மிட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கினாலும் ஒரே ஆக்ஷன் தான் செய்யப்போகுது, அதனால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. அதனால் ஒரே ஒரு பட்டனில் வந்து சப்மிட்டை வந்து நாம் சப்மிட் அப்படின்னு தான் கொடுக்கணும். ஓகே, இந்த ஃபார்மை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, இந்த ஃபார்முக்குன்னு சில ஆக்ஷன்ஸ் இருக்குங்க, அதை நம்ம வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, முதல்ல ஃபார்மை க்ரியேட் பண்ணுவோம் நம்ம. நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபார்ம் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபார்ம்னு போட்டேன் நான், ஃபார்மு இன்புட் ஆகிடுச்சு, இதாகிடுச்சு. இந்த ஆக்ஷனில் நான் இப்போதைக்கு என்ன தரல, சும்மா எம்டியாகவே விடுறேன். ஃபார்ம்னாலே கட்டாயம் ஒரு ஆக்ஷன் இருக்கணும். இந்த ஆக்ஷன் என்னவாக இருக்கணும் அப்படின்னிங்கன்னா, சம் எதுவானா இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இன்புட் வேல்யூ அப்படின்னு இருக்குது. ஏன்னா நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா ஃபார்ம்னாலேயே. இப்போது ஃபார்ம்னாலேயே நம்ம எல்லாத்தையும் இன்புட் பண்ணுறோம், அது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லாத்துலேயும் இன்புட் தான் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால கட்டாயம் வந்து இன்புட் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கணும், அது ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு. அப்போ முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா, இன்புட் அப்படின்னு ஒரு வேல்யூவை நம்ம தட்டுறோம். இப்போது இந்த இன்புட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மெயின். இப்போது இன்புட்டில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று டெக்ஸ்ட்டு, இந்த இன்புட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் டேக்னாலாம் எதுவும் கிடையாது. அதனால் இன்புட்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் வந்து டெக்ஸ்ட்டு தான், ஆனால் அதுக்கு நம்ம ஒரு நேமும் கொடுத்துக்க முடியும். ரெண்டாவது என்ன தர முடியும், ஃபோன் நம்பரை தர முடியுமா, அப்போது நம்ம வந்து ஃபோன் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். நேம் வந்து நீங்கள் கொடுக்குறது தான், அதை வந்து இதுதான் கொடுக்கணும் அப்படின்னா எந்த அவசியமும் இல்லை. அடுத்து இமெயில் ஐடி, இப்போது இதெல்லாமே நீங்கள் இந்த டைப் வந்து என்ன அப்படின்றத அந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த விஷயத்தை தர என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து என்ன இன்புட் பண்ணலாம், பாஸ்வேர்டு. இப்போது நீங்கள் பாஸ்வேர்டை என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதில் வந்து இது பண்ண முடியும், அதே தான். அப்போ பாஸ்வேர்டு தானே அதோடைய இதுவும் இருக்கும். ஓகே, அப்போ பாஸ்வேர்டு வேறு என்ன இருக்கும் அப்படின்னீங்கன்னா, இன்புட்டில் ஒரு ஃபார்ம்னே நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரியும், டேட் இருக்குமா, அப்போது டேட், இதுக்கு வந்து டேட். இப்போது இதில் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேமு, இதெல்லாம் வந்து ஐடி, இதெல்லாம் வந்து நாம் பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இது தேவைப்படாது, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் இதெல்லாம் கொடுத்துக்கிறது எதுக்கு, இது எதனால் யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம அடுத்தடுத்து CSS யூஸ் பண்ணும்போதோ இல்லை JavaScript யூஸ் பண்ணும்போதோ அதை கரெக்டாக பார்ப்போம். அதே போல் தான் இன்புட்டு. இப்போ நான் வெறும் இன்புட் மட்டும் டைப் அடிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு அந்த இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டேட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, சப்மிட் தான் பேரே இருக்குது, சப்மிட், இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இன்புட்டில் பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா, ரீசெட்டு இருக்கு இல்லைங்களா, ரீசெட் பட்டன் நம்ம யூஸ் பண்ணுமே, அந்த ரீசெட் பட்டன் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இன்புட்லேயே கூட பார்த்திங்க அப்படின்னா பட்டனே ஒன்று இருக்குது, இன்புட்டில் டைப் வந்து என்ன இருக்குன்னா பட்டன். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். இப்போ இது எல்லாமே இங்கே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை சேவ் பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். கிளிக் பண்ணுறேன், நான் வந்து சேவ் பண்ணுறேன், பாருங்களேன். ஒவ்வொன்றுத்துக்கும் டேட்டுன்னு கொடுத்துமா, டேட் இருக்குது. இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன கொடுத்தோம் அப்படின்றத இந்த இடத்துல வேல்யூவில் பார்ப்போம். சின்னது பண்ணுறேன், இதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன், கீழே கூட வச்சுக்குவோம். இதையும் கொஞ்சம் சின்னது பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு இது கொஞ்சம் புரியணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன், எல்லாத்துலேயுமே வந்து பிரேக், ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கிலையும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், பிரேக்கை வந்து கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் அடுத்தடுத்த லைனில் வரும், ஒரே லைனில் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம்.
இப்போ இது வரைக்கும் போட்டு சேவ் பண்ணிட்டேன். நான் சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த கீழே நம்ம ஒரு பட்டன் கொடுத்தோம், அந்த பட்டனுக்கு வந்து நம்ம பேரே தரல, அதனால் வந்து என்ன காட்டுது அப்படின்னா இப்போ நேம் ஈக்குவல் டு வந்து என்ன பண்ணிக்குவோம் பட்டனே வைப்போம், சேவ் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போது அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கீழே இருக்கிற இந்த பட்டனை மட்டும் இப்போதுக்கு எடுத்துருவோம். தனியாக வந்து இதை நான் வந்து உங்களுக்கு தனியாக பட்டன் அப்படின்றத மட்டும் தனியாக வளர்க்குறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ஓகே நான் வந்து கொடுத்துட்டேன். கீழே பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் ஒன்று கிலோ இருக்குது. முதல்ல இருக்கிறது என்ன உள்ளே பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே பக்கத்தில் தள்ளி வச்சுருவோம், ஒரு சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, வெறும் டெக்ஸ்ட்டு. நீங்கள் என்ன பண்ண முடியும், டெக்ஸ்ட்டு தான் கொடுக்க முடியும். ரெண்டாவது என்ன இருக்குது, நம்பர் கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், நான் டைப் பண்ணிக்கிறேன் இன்னும் பண்ண முடியாது, ஆனால் 1, 2, 3 வந்து நம்மளால் மென்ஷன் பண்ண முடியும். அதான் இந்த நம்பர் அப்படின்ற இந்த கேட்டகரி. மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிச்சுட்டு இது வெளியே வந்தீங்க அப்படின்னா இது வந்து கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்காது, ஏன்னா இது இமெயில் ஐடி தான், @gmail ஏதோ ஒன்று சம்திங் வந்து நீங்கள் போட்டாகணும். அதே போல் பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா டைப் அடிக்கிறது எதுவுமே தெரியாது, நீங்கள் பாஸ்வேர்டு அடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு அது அது அதுதான் அதுவே நடக்குதுன்னு. அதுக்கடுத்து டேட்டு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து டேட் இருக்கும், இந்த டேட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் வந்து இந்த இடத்துல காட்டுது, நீ கரண்ட் டேட் October 21, 25 இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு காட்டுது. அதுக்கப்புறம் சப்மிட், நான் சப்மிட் கிளிக் பண்ண அப்படின்னா ஒன்றும் இல்லை, நாம் எதுவுமே வந்து இதில் இந்த ஆக்ஷன் எதாவது கொடுத்துருந்தா தானே அந்த இடத்துல வந்து அது சப்மிட் ஆகி உடனே நடக்கும். அதனால் இப்போது இந்த ஆக்ஷனில் நாம் வேறாவது ஒரு யூஆர்எல் கூட போட்டுக்கலாம். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா https இப்படி வச்சுப்போம். இப்போதுக்கு சேவ் பண்ணுறேன், சும்மா ஏதோ நேம் சம்திங் நம்பர் இதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன். சம்திங் இன்னுமே நடக்கலை, ஏன் அப்படின்னா நம்ம இதை ரீசெட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. இப்போது இதோடேருந்து ப்ராப்பராக நாம் வந்து செட் பண்ணோம் அப்படின்னா தான் இது வந்து ஓகேங்களா. இப்போது நம்ம ஃபார்மில் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு மேலே பேர் இல்லை, கீழே பேர் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பராக இது வந்து என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து இதை மென்ஷன் பண்ணேன். இப்போ வந்து நான் வந்து ஃபார்ம் அதை வந்து போட்டேன், உங்களுக்கு கரெக்டாக தெரியும் ஃபார்மில் என்னென்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பக்கத்தில் இந்த இடத்துல இருக்க இந்த பேஜ் இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னுடைய பேஜ், இதை வந்து நான் என்ன ஆக்ஷனில் வந்து போட்டுக்கிறேன். கிளிக் பண்ணாங்க அப்படி சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு எனக்கு வந்துடணும், அதுதான் என்னுடைய இது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வைக்கிறேன். அது வந்து என்ன டைப்பு, டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு தான், இது வந்து டெக்ஸ்டாக தான் இருக்குது. ஆனால் இதோடைய நேம் இன்புட்டுக்கு முதல்ல என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா முதல்ல ஒரு லேபிளை க்ரியேட் பண்ணுறேன், இல்லையே ஒரு லேபிள். இப்போது ஒரு லேபிளை நான் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு லேபிள் ஓகேங்களா. இந்த லேபிளுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா யூசர் நேம் அப்படின்னு வந்து வைக்கிறேன். இப்போது இந்த லேபிளை நான் வந்து க்ளோஸ் பண்ணோம், முடிஞ்சிச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் வேல்யூ அடிக்கிறேன். இதோடைய விஷயம் வந்து டெக்ஸ்ட்டு தான், நேம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து மேலே யூசர் நேம் கொடுத்ததுனால யூசர் நேம் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஐடி ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னா இப்போதுக்கு வேண்டாம், நான் ஐடியை பற்றியெல்லாம் நம்ம வந்து நம்ம CSS கிளாஸ் வரும்போது பார்த்துப்போம். இது முடிஞ்சது. திரும்பவும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பிஆர், இதுக்கு நேராக வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பிஆரை கொடுத்துக்கிறேன், இன்னொரு பிஆரும் கொடுத்துக்கிறேன், தப்பு கிடையாது. ரெண்டு பிஆர் வந்து கொடுத்துட்டேன், ரெண்டு. திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லேபிளை யூஸ் பண்ணுறேன். இந்த லேபிள் ஃபாரில் எதுவும் தேவையில்லை, லேபிள் ஃபாரே தேவையில்லை, இது டிஃபால்ட்டாக தனியாக எடுத்துக்கும். ரெண்டாவது என்னவார் அப்படின்னா இமெயில், லேபிளுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன் இமெயில் டைப் அடிச்சிட்டேன். இப்போது அதே இன்புட் தான், இன்புட்டில் என்ன இருக்கும், இது வந்து இமெயில், இது வந்து என்ன தான் இமெயில் தான். ஐடி இப்போதுக்கு தேவையில்லை, தூக்கிடுவோம். திரும்பவும் இதுலேயும் வந்து பிஆர் சேவ் பண்ணிடுறேன். இந்த பேஜுக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து யூசர் நேம் இருக்குது, இமெயில் இருக்குது. யூசர் நேம் நான் வந்து சின்னதாக கொடுத்துருக்கேன் அப்படின்றதால வந்து சின்னதாக காட்டுது. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இமெயிலை முடிச்சிட்டோம். அடுத்து திரும்பவும் லேபிள், லேபிளில் ஃபார், லேபிள் ஃபார் எதுவும் தேவையில்லை, சும்மா நார்மலாக நம்ம வச்சுப்போம். இமெயிலுக்கு அப்புறம் வேறு என்ன நமக்கு தேவைப்படுது அப்படின்னா பாஸ்வேர்டு, பிஎஸ் பாஸ்வேர்டு ஓகேங்களா. அதுக்கு இன்புட்,
இது வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு வந்து டைப் அடிப்போம். நேமும் வந்து பாஸ்வேர்டு தான், ஐடி தேவையில்லை, நம்ம அப்புறம் அதை கால் ஃபார் பண்ணிப்போம். ஓகே, இப்போ சேவ் பண்ணுறேன், ஃபைலை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்டு மூணும் வந்துருச்சு எனக்கு, இது மூணே போதும். நான் என்ன பண்ணுறேன், அடுத்து வந்து இன்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்மிட் தான், சப்மிட் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன். ஆக்ஷன் வந்து என்ன, வளவன் டுட்டோரியல்ஸ் டாட் நெட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணோன்னே என்ன பண்ணிட்டுறோம் அப்படின்னா சப்மிட். இப்போ சப்மிட் அப்படின்றதுல நான் வந்து தப்பாக அடிச்சிருக்கேன், அதனால் சப்மிட் அப்படின்னு வந்து இருக்கணும். இதுக்கு வேல்யூ ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னிங்கன்னா வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், சப்மிட்னே வைப்போம், சப்மிட் அப்படின்னு. அந்த பட்டனில் இங்கே இருக்கிற பட்டன் பேர் என்ன தெரியனால தான் சேவ் பண்ணிக்கிறேன். ஆனால் இதுக்கு இடையில நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பிரேக், இன்னொரு பிரேக், பிரேக். ஓகேங்களா, சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், சப்மிட் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணோம், பேர் கொடுக்கணும் வளவன், ரெண்டாவது இமெயில் ஐடி கொடுக்கணும், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுக்கணும், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா என்ன நடக்கணும், எனக்கு அது என் வெப்சைட்டு பேஜுக்கு வந்து போகணும், அதுதான் ஆக்ஷன். இங்கே சப்மிட் கொடுத்தா நேராக என் வெப்சைட்டுக்கு போகணும். மேலே பாருங்களேன், நான் கொடுத்து எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு காட்டும். யூசர் நேம் என்ன கொடுத்தேன், வளவன், இமெயில் என்ன கொடுத்தேன், எடிட்டர் வளவன் அட்டு ஜிமெயில் டாட் காம், பாஸ்வேர்டு சம்திங் பிளாப்ளா பிளா ஏதோ ஒன்று கொடுத்தேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிரிப்டெல்லாம் ஆகாது, இது வந்து ஒரு சாதாரணமாக நம்ம எஸ்டிஎம்எல்ல உங்களுக்கு ஃபார்ம் சப்மிட் பண்ணுறதுக்காக காட்டியிருக்கேன். இதையே நம்ம சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி பேக்ஹெண்டுக்கு போய் இது சேரும்போது பார்த்திங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே என்ன போகுது அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் மறைமுகமாக, இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மறைமுகமாக வர்ற மாதிரி தான் வந்து நம்ம காட்டணும். இப்போது ஒரு நார்மல் ஃபார்மை வந்து நம்ம என்ன பண்ண முடியுது, இப்படி க்ரியேட் பண்ண முடியுது. இதில் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வேறு வேறு விஷயங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும், அது என்னென்ன அப்படின்னுலாம் பார்த்துருவோம். இப்போது இதிலே நாம் என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டில் ஒன்று. இப்போ ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணுங்கள், இல்லை நாலு கண்ட்ரி இருக்கும், நாலு கண்ட்ரியில் வந்து எதையாவது ஒன்றை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு வந்திருக்கோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். இப்போ இந்த செலக்ட் லேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்க முடியும், எது இருக்குது அப்படின்னு வந்து கொடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லேபிளுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன், லேபிள், லேபிள் பார் தேவையில்லை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இது வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டேட், எஸ்டி ஸ்டேட் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா செலக்ட் அப்படின்ற ஒரு இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த செலக்ட் அப்படின்னு வந்து நான் கொடுக்குறேன், செலக்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். செலக்ட், இந்த செலக்டில் கூட பார்த்திங்க அப்படின்னா நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், நான் வந்து ஸ்டேட்னே கொடுத்துக்குறேன், இந்த ஐடி தேவையில்லை. இப்போது இந்த செலக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஆப்ஷனை கொடுக்கணும். அப்போ நான் வந்து ஆப்ஷன் அப்படின்னு வந்து ஒன்று கொடுக்கணும். ஏன்னா இப்போ ஆப்ஷன் கொடுத்தா தானே இதாகும், இந்த ஆப்ஷனில் வேல்யூ தேவையில்லை நமக்கு, அந்த வேல்யூ எல்லாமே வந்து பேக்கெண்டுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னா நான் வந்து டிஎன் அப்படின்னு கொடுத்துறேன். இதே ஆப்ஷனை காப்பி பண்ணிவிட்டு இந்த டிஎனுக்கு அப்புறம் கேஏ கர்நாடகான்னு வச்சுக்கோங்க, கேஎல் இப்போ வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு முடியறதுக்காக மூணு ஆப்ஷனாக நாலு ஏபின்னு வச்சுக்கலாம், ஆந்திரா. நம்ம சவுத் இந்தியன்ஸு எல்லாத்தையும் வந்து நான் இடத்துல வந்து போட்டேன், சேவ் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து ரிப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே இருக்குது, ஆக்சுவலி நமக்கு எங்கே இருக்கணும், கொஞ்சம் மேலே இருக்கணும். நான் வந்து இந்த செலக்ட், இந்த லேபிள் அப்படியே காப்பி பண்ணி தூக்கிட்டு போயிட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிரேக்குக்கு அப்புறம் சப்மிட் பட்டனுக்கு பாஸ்வேர்டுக்கு அப்புறம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அங்கே போட்டுக்கிறேன். அதே போல் தான் சப்மிட்டு செலக்டுக்கு முடிவு, செலக்டுக்கு அப்புறமும் நம்ம ரெண்டு பிரேக் யூஸ் பண்ணணும், ஒரு பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன், அடுத்து ரெண்டு பிரேக்கை யூஸ் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நம்ம டிசைன் பண்ணும்போது ஈஸியாக சிஎஸ்எஸில் டிசைன் பண்ணும்போது ரொம்ப பக்காவாக மாறிடுன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்களேன், ஒவ்வொன்று என்னென்ன ஸ்டேட்டு இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறது, கீழே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி தான் வந்து நம்ம ஜெண்டரையும் பயன்படுத்த முடியும். ஜெண்டர் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூசர் நேம் கீழே, இல்லை இமெயில் கீழே, பாஸ்வேர்டு கீழே வந்து என்ன பண்ணுறேன், ஜெண்டரை யூஸ் பண்ணுறேன். லேபிள், இந்த லேபிளில் இப்போதுக்கு இந்த ஃபாரை தூக்குவோம், இது பேசிக் எஸ்டிஎம்எல்ன்றதுனால நான் ஃபார் யூஸ் பண்ணல, அப்புறமா உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். ஜெண்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இன்புட் என்ன பண்ணுறேன், டைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேடியோ, அப்படி இந்த ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். நேம் வந்து என்ன கொடுக்கலாம், ஜெண்டர். ஐடி தேவையில்லை, ஏன்னா அது வந்து சிஎஸ்எஸில் நம்ம கோட் எடுத்து தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜெண்டரில் என்ன வேணும், இது வந்து மேல், இதையே காப்பி பண்ணிக்கிறேன், திருப்பி நான் போட்டுக்கிறேன். அதே ரேடியோ பட்டன் தான், இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன், ஃபீமேல். இப்போது மேல் ஃபீமேல், இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல பிரேக், திரும்ப ஒன்று பிரேக், ரெண்டு பிரேக் யூஸ் பண்ணிக்கிறேன், போட்டு இந்த இடத்துல வந்து ரிப்ரெஸ் பண்ணுறேன். ரிப்ரெஸ்,
மேலே பாருங்களேன் ஜெண்டர் ஒன்று இதை செலக்ட் பண்ண முடியும் இல்லை இதை செலக்ட் பண்ண முடியும். இதுதான் இதோடைய ஆப்ஷன். இங்கே வந்து இப்படி கீழே செலக்ட் பண்ணுற மாதிரி ரேடியோ பட்டனில் நம்ம நிறைய ஃபார்ம்ஸில் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதே போல் இந்த ஸ்டேட்டுக்கு முடியறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று சம்திங் கமெண்ட்டு கீழே பண்ணும்போது நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா கிடைக்கும் இல்லைங்களா, அந்த டெக்ஸ்ட் ஏரியா கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த இடத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்புட் வந்து டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லேபிள் போட்டுப்போம், லேபிள் MSMESSAG மெசேஜ்னு வச்சுப்போம். இப்போது இன்புட் வந்து டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு வந்து நான் வந்து டெக்ஸ்ட் ஏரியான்னு போட்டு இங்கே ரிப்ளேஸ் பண்ணுறேன். மேலே பார்த்திங்க அப்படின்னா மெசேஜ்னு இருக்குது, டெக்ஸ்ட் ஏரியா. நீங்கள் உங்கள் எவ்வளோ வேணாலும் வந்து என்ன பண்ணலாம் டைப் அடிச்சுட்டு போய்ட்டே இருக்கலாம். அதுதான் வந்து டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணுறோம். அதனால் டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்றத பார்த்துட்டு இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பிரேக் முடிஞ்சதுங்களா, திருப்ப ரிப்ரெஸ் பண்ணுங்கள். பிரேக் கீழே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபார்மில் நிறைய கண்டிஷன்ஸ், இது ரியல் டைமில் நாம் ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணும்போது இந்த ஃபார்ம்ஸை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம், என்னென்ன காரணத்துக்காக இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு ஃபார்ம்னா அதில் வந்து நம்ம லேபிள் கொடுக்கணும், இன்புட்னால் என்னென்னு இருக்கணும், அந்த இன்புட்டில் என்னென்னலாம் இருக்கும், யூசர் நேம், பாஸ்வேர்டு, டேட்டு, இமெயிலு, அதுக்கப்புறம் சம் ரேடியோ பட்டன்ஸ், சம் செலெக்ஷன் பட்டன், இந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும். அது போக டெக்ஸ்ட் ஏரியா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் வந்து புரிஞ்சிருப்பீங்க. வேறு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு என்னென்னலாம் காமனாக HTML நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையும் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒட்டு மொத்தமாக ஒரு வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணி பார்ப்போம். அப்போ உங்களுக்கு இந்த HTML இதெல்லாத்தையும் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா, தனித்தனி டேகாக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா, அது எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடு இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.